வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சவங்க கூட நிறைய நல்ல விஷயங்களை பரிமாறி செய்திருப்போம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல சின்ன தவறு விட்டுருவோம் அது வந்து நம்ம செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் உடச்சி எரிஞ்சிட்டு போயிடும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம அயத்தி கிச்சன்ல சிக்கன் கிஷ் இது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து நம்மளேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மாவு நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாவு எடுத்து வெளியில் அடைச்ச பூதும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு முள்ளு கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா ஸ்டீம் ஆகுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து வரும் அதுக்கு தான் இதை செய்கிறது ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் சேர்த்துக்குங்க இருபது கிராம் அந்த பட்டரில் ஒரு ரெண்டு பூண்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி இதை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேருங்க இந்த பட்டரில் அது ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு அருவமாக தரும் அதுக்கப்புறமா பாதி வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்ப்போம் இப்போ இந்த வாசனை சூப்பராக இருக்கு இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்போவுமே இந்த மாதிரி உணவில் வந்து ஸ்பைசஸ் இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு கொஞ்சம் அது தேவை அது இல்லைன்னா நம்ம நாக்கு வந்து கேட்காது ஸோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதையோட நான் வந்து பிரஸ்ட் சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா கழுவி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் கலந்து விடுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த சிக்கன் வெந்துடும் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதிக நேரம் வேக விட்டோம்னா அதோடய சுவையும் நல்லா இருக்காது கொஞ்சம் ரப்பராக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து க்ரீம் ஃப்ரெஷ் இது வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து மிளகு கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்க்கணும் ஏன் அப்படின்னா சீஸில் நல்ல உப்பு தன்மை இருக்குது ஸோ வந்து இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம் நான் இதுக்கு துருவின சீஸ் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இதில் வந்து நான் சேர்க்குறேன் அப்போ தான் நமக்கு வந்து கிஷ் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து வெந்து வரத்த வெந்து வரும்போது நம்மளால் அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நூறு கிராம் மொசரலா சீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் சீஸ் மொசரலா இருக்கு இல்லையா அதை நல்லா எடுத்து துருவி வச்சுக்கோங்க ஸோ வந்து அதையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இந்த மாவுக்கு மேலே இதுக்கு மேலே தான் நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டு தரும் இதை சீஸ் மொசுரெல்லாம் ஸோ வந்து இப்போ இதில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம் ஓகே சேர்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டை இருக்குல்ல அந்த கடவையே இதோட சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் முன்னாடி நம்ம வந்து சொசேஜ் போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஐத்தி கிச்சனில் பார்த்துருக்கோம் ப்ளீஸ் போய் விசிட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி உணவுகள் நிறைய யூடியூப்லாம் செய்கிறாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ எதை பார்த்தா சீக்கிரம் கற்றுக்கலான்னு தோணுதோ அதை பார்த்து கண்டிப்பாக இப்படி சமைக்கிறதுன்றது எப்படி சீக்கிரமாக உணவு தயாரிக்கலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரின்றது நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து முட்டையும் இதில் சேர்த்தாச்சு நம்ம இவரை வந்து ஒன் எயிட்டி செல்சியஸில் உள்ள வைக்க போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கண்டிப்பாக டைம் தேவை தான் இது நல்லா குக் ஆகியிருக்கும் இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடியாக இருப்பார் பார்த்திங்களா பார்க்கவே அழகாக இருக்குல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது மெதுவாக வெளியில் எடுத்துடலாம் ம் இப்போ இனி என்ன இவரை டேஸ்ட் பண்ண வேண்டியதா கண்டிப்பாக ஆயிரத்தி கிச்சனில் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் விசிட் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து அழகாக ஒரு பிஎஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிடுறதுக்கு இனி இதை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரோடையும் நான் பரிமாறி சாப்பிட போறேன் எப்பவுமே சுட சுட பரப்பரன்னு ஓடுற இந்த வேகமான உலகத்துல இந்த மாதிரி சில உணவுகளையும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுறது ஆரோக்கியமானது அப்ப எப்பவுமே நான் சொல்ற ஒரே விஷயம் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை இதை நாம இனி வர ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும் செய்து கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்